சுயதொழில் செய்ய நினைக்கும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வீட்டில இருந்தே ஒரு குறைந்த முதலீட்டில் மாதம் 40,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரைக்கும் பெறக்கூடிய ஒரு எளிமையான சுயதொழிலை தான் பார்க்க போறோம். தேவைப்பட்டால் இந்திய அரசின் கீழே உங்களுக்கு வங்கிக் கடனும் வழங்கப்படும் அப்படின்றதையும் பதிவு செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எளிய சுயதொழில் அப்படின்னு சொல்லிட்டோம், அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டோம், தேவைப்பட்டால் வங்கிக்கு சென்று வங்கி கடனும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது என்ன சுயதொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானிபூரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சுயதொழில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கடைகள்லேயே ஆகட்டும் இல்லை வீட்டிலே ஆகட்டும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளாக தான் இருக்குது இந்த பானிபூரி சுயதொழில். பானிபூரி அப்படின்றது அதற்கான சுயதொழிலை நம்ம செய்யும்போது இந்த சொசைட்டிக்கு நம்மளால் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பானிபூரி சுயதொழிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ஏழு விஷயங்கள். ஒன்று வந்து, நம்ம பண்ணக்கூடியதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும், என்ன மாதிரியான மூலப்பொருட்கள்லாம் இந்த தொழில் பண்ணுறதுக்கு நம்ம வாங்க வேண்டியிருக்கும், இயந்திரம் அப்படின்றது எங்கேருந்து வாங்கணும், அதை இயக்கக்கூடிய முறை அப்படின்றது என்ன, எவ்வளவு முதலீடு தேவைப்படும், இதனோட சந்தை வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்குது, எவ்வளோ வருமானம் நமக்கு கிடைக்கும், எப்படி இந்த தொழிலுக்காக வங்கியில் சென்று நாம் கடன் பெறுவது அப்படின்ற விஷயங்களால் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ரொம்ப கிளாரிட்டியோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முழுசாக தெரிந்து கொண்டு நீங்கள் பயனடைய முடியும் அப்படின்றத பதிவு செய்யும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இடம். இதை நம்ம செய்யறதுக்கு வீட்டில் ஒரு 5-10 ஒரு ரூம் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம வீட்டிலேருந்தே ரொம்ப எளிமையாக இந்த சுயதொழிலை நம்ம பண்ண முடியும் அப்படின்றத பதிவு பண்ணுறோம். மூலப்பொருட்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 மூலப்பொருட்கள் அப்படின்றது தேவை இருக்குது. மைதா மாவு, கோதுமை மாவு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில், அதை பேக் பண்ணுறதுக்கான பேக்கிங் கவர், இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பொருளாக இருக்குது. ஒன்று மைதா மாவுலையும் செய்யலாம், இல்லை கோதுமை மாவுலையும் செய்யலாம். கண்டிப்பாக ஆயில் அப்படின்றது அதற்காக கண்டிப்பாக தேவை. அடுத்தது இயந்திரம். இயந்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இயந்திரத்தை நம்ம எப்படி வாங்கிறது, அதுவும் நம்ம ஊருக்கு பக்கத்திலே நம்ம வாங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷினெல்லாம் விற்கக்கூடிய ஒரு இணையதளம் அப்படின்றது இருக்குது. அந்த இணையதளத்தோட லிங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட லாஸ்ட்டில் எண்டிங்கில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது உள்ளே போயிட்டு லொக்கேஷனில் தமிழ்நாடு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பானிபூரி மேக்கிங் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் சென்னையில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்றது இருக்குது. இதில் ரெண்டு டைப் ஆஃப் மிஷின் அப்படின்றது இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்றது இருக்குது, இன்னொன்று ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்றது இருக்குது. இதனோட மிஷினோட காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் 65,000 ரூபாய், 70,000 ரூபாய், 125,000 ரூபாய், இந்த 3 ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் அப்படின்றது இருக்குது. இந்த மிஷின் பற்றியே அதிகபட்ச டீட்டெயில்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியிலே கேட்டிங்கன்னா, அதை எப்படி இயக்கிறது, அது உள்ள எப்படி இந்த மாவு, இந்த ஆயில், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்க்கறது, எப்படி இது கட் பண்ணி வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இப்போ இந்த வீடியோவோட ரைட் சைடில் அந்த பானிபூரி மேக் பண்ணுற ஒரு மிஷினோட சாம்பிள் பிக்சர் அப்படின்றத வச்சுருக்கேன், பாருங்கள். இந்த மிஷினை இயக்கக்கூடிய முறை, அப்படின்றது ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனியிலேருந்து இதை உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின் வாங்குறீங்களோ அவங்களே அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் அப்படின்றத உங்களுக்கு எப்படி இயக்கிறதுன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றத பதிவு பண்ணுறேன். முதலீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய் முதலீடு அப்படின்றது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தேவை. இதில் மிஷினரி காஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது, பேக்கிங் காஸ்ட் அப்படின்றது இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினரியை கொண்டு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், இது எல்லாம் தான் உங்களோட காஸ்ட்டாக இருக்கும். இதில் ரா மெட்டீரியல் வாங்கக்கூடிய காஸ்ட்டும் இந்த 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே வரும். அந்த மைதா மாவு, கோதுமை மாவு, ஆயிலெலாம், இந்த பேக்கிங் காஸ்ட்லாம் சொல்லி எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது ஆகும். அடுத்தது சந்தை வாய்ப்பு. சந்தை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை விற்க முடியும்னு கேட்டிங்கன்னா, மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வத்தல்லாம் விற்கக்கூடிய டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்கக்கிட்டலாம் அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் நீங்கள் விற்க முடியும். இன்றைக்கி எல்லாருமே இந்த பானிபூரி கடைக்கு தான் போய் சாப்பிட்றாங்களான்னு கேட்டால், இல்லை வீட்லேயே வாங்கிட்டு வந்து அதை பொறிச்சி அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா புதினாச்சாரெல்லாம் ஊற்றி பானியாகவும் பானிபூரியாகவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தந்த வாய்ப்புகள் எல்லாம் சந்தை வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. வருமானம் இதிலேருந்து என்ன பெருசாக வந்துடும் கேட்டிங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். 1 கிலோ பானிபூரி அந்த அப்படின்றத பார்த்தீங்கன்னா
160 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல. இதுல 1 கிலோவுக்கு எவ்வளவு प्रॉफिट எவ்வளவு அடக்கம் வரும் அப்படினு கேட்டிங்கனா 1 கிலோவுக்கு உற்பத்தி செலவு அப்படின்றது பாத்தீங்கனா 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் வரும். உங்களுக்கு प्रॉफिट லாபம் அப்படின்றது 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கனா 80 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான லாபம் அப்படின்றது கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு உங்களால 500 கிலோ அதாவது ஒரு நாளைக்கு 125 கிலோல இருந்து 130 கிலோ வரைக்கும் நீங்க விக்கறீங்க அப்படினா மாதம் ஒன்றுக்கு 40,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப எளிமையாவே உங்களால விற்பனை செஞ்சு லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். நம்ம 1 கிலோ பாக்கெட்டா தான் விக்கணுமானு கேட்டா இல்ல, 100 கிராம், 200 கிராம், கால் கிலோ, அரை கிலோ, 400 கிராம், 750 கிராம், 1 கிலோ இந்த மாதிரி நிறைய பாக்கெட்ல நம்மளால விற்க முடியும். நம்ம எப்ப வந்து குவாண்டிட்டியை கம்மியா வச்சு லாபத்தை அதிகமா வைக்கிறோமோ அப்பதான் நம்மளால ஒரு பெரிய லாபம்ன்றத பார்க்க முடியும். அதிகமான வாடிக்கையாளர்களை நம்மளோட பொருட்களை வாங்க வைக்கவும் முடியும் அப்படின்றதையும் பதிவு செய்யற. வங்கி கடன் அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்ரா கடன் திட்டத்தின் கீழேயோ நீம்ஸ் நீட்ஸ் அப்படின்ற கடன் திட்டத்தின் கீழேயோ உங்களால இந்த தொழிலுக்கான கடன் அப்படின்றத வாங்க முடியும். கடன் வாங்கணும் பேங்க்லனா நம்ம டைரக்டா போய் பேங்க்ல கேட்டா தரமாட்டாங்க. என்னென்ன ஆவணங்களோட போகணும்னா திட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் ப்ரப்போசல் அப்படின்ற டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக நீங்க கடன் கேட்குறீங்க, இந்த தொழிலோட காஸ்ட் அப்படின்றது 1 லட்சம் ரூபாய், இந்த 1 லட்சம் ரூபாயில எவ்வளவு பணம், 10% குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் அப்படின்றது உங்களோட முதலீடா இருக்கணும். 90,000 ரூபாய் தான் நீங்க வங்கியில கேட்க முடியும். 90,000 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுவதற்கான காரணங்கள் இந்த மிஷினோட கொட்டேஷன், அடுத்தது நீங்க எங்க இருந்து ரா மெட்டீரியல் அந்த மாவுலாம் வாங்க போறீங்க அதுக்கான கொட்டேஷன், ஆயில் எங்க இருந்து வாங்க போறீங்க அதுக்கான கொட்டேஷன், இந்த மிஷினை கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், இது எல்லாத்தையுமே கொட்டேஷனாக நீங்கள் உள்ள என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த வங்கிகளில் நீங்கள் வங்கி கணக்கு வச்சிருக்கிறீங்களோ அந்த வங்கியில் போய் இந்த பிஸ்னஸ் ப்ரப்போசலை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது 1 மாதத்திலிருந்து 2 மாதத்திற்குள்ள உங்களுக்கான தகுதி இருக்கும் பட்சத்தில் இதை உங்களால் கரெக்டாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை அந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய மேலாளருக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்திய அரசின் திட்டத்தின் கீழே முத்ரா லோன்லையோ இல்லை நீட் ஸ்கீம் மூலயமாவோ உங்களால் வங்கி கடன் வாங்க முடியும் அப்படின்றத நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சுயதொழிலை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு பெரிய முதலாளியாக மாற முடியும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல சுயதொழில் தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.